ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி அகாடமி. இப்போது நம்ம ஃபெப்ரவரி மந்த் 2020 இயரோட ஃபெப்ரவரி மந்த் மிசலானியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் பார்க்கலாம். ஐபிஎம்மோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக அரவிந்த் கிருஷ்ணா எலெக்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக விப்ரோவோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்த அபிதாலி நீமுச்சுவாலா அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸாக எம் அஜித் குமார் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக கெனரா பேங்கோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருந்த ஆர்ஏ சங்கர நாராயணன் ரிட்டையர் ஆகியிருக்காரு. அடுத்ததாக முகமது தௌஃபிக் அலாவி இவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இராக்கா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்டாக தீபா மாலிக் வந்து எலெக்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக சேர்மன் ஆஃப் கோல் இண்டியா லிமிட்டடாக இதோட கோல் இண்டியா லிமிட்டடோட சேர்மனாக பிரமோத் அக்ரவால் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக கொசோவோ பிரைம் மினிஸ்டராக ஆல்பின் குர்த்தி அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலோட யங்கஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் கிரிக்கெட் அசோசியேஷன் வெஸ்ட் பெங்காலோ அப்பாயிண்ட் ஆகிருக்கிறது வந்து அபிஷேக். சூர்யா பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதி சேர்மனாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. ரிஷப் பான் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஃபெனலோபி கோஜியானோ கோல்பர்க் இவர் வந்து சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க் இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. ஜெஃப் வேனர் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் லிங்க்டின்னா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. தாமஸ் காட்ஸ்டெயின் இவர் வந்து ஸ்விஸ் பேங்க் ஆஃப் கிரெடிட் சியூஸோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ரோஹித் ராஜ்பால் இந்தியாவோட டேவிஸ் கப் கேப்டன் 2020 அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் டெல்லியாக அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ட் ஆகியிருக்காரு. ரிஷி சுனாக் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவர் இவர் யுனைடெட் கிங்டமோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. பிரீத்தி பட்டேல் இவரும் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்தவர் யூகேவோட ஹோம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அலோக் ஷர்மா அகெயின் இவரும் இந்தியன் ஆரிஜின் யூகேவோட பிஸ்னஸ் செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ இன்சார்ஜ் ஆஃப் COP26 யூஎன் கிளைமேட் சம்மிட்டோட அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக ராஜீவ் பன்சல் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஏர் இண்டியா அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அப்புறம் ராபின் சிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இந்தியன் ஆல்ரவுண்டர் இவர் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் தி யூஏஇயாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக அஜய் ஹெச் பட்டேல் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அதே மாதிரி பாரத் சிங் சௌஹான் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனுக்கு அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அடுத்ததான் லக்ஷ்மண் சவாதி கர்நாடகா டெப்டி சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. ஜி நாராயணன் இவர் வெட்டரன் இஸ்ரோ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டு சேர்மன் ஆஃப் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிட்டெடுக்கு அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக சூரியகாந்த் மைனாக் கேர் ரேட்டிங்ஸ் சேர்மனாக அந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. வினய் தூபே கோ ஏரோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. அஷ்ரப் கனி செகண்ட் டேர்மாக பிரசிடெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தானாக எலெக்ட் ஆகியிருக்காரு. ராம் மந்திர் ட்ரஸ்டோட பிரசிடெண்ட்டாக மஹந்த் ரித்யா கோபால் தாஸ் எலெக்ட் ஆகியிருக்காரு. அடுத்ததாக பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்மனாக சுப்ரதீம் பந்த்யோபாத்யாயே
அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததான் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக சஞ்சய் கோத்தாரி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பிமல் ஜுல்கா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததான் ராஜேந்திர சிங், இவர் வந்து ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியன் கோஸ்ட் கார்ட். அதேமாரி சையத் அத்தா ஹஸ்னானின், இவர் ஃபார்மர் லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் ஆர்மி. அதேமாதிரி கிருஷ்ணன் வாட்ஸா, இவர் பாலிசி அண்ட் ரெக்கவரி அட்வைசரி, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அடுத்ததான் பிரக்யான் ஓஜா, இவர் ஒரு கிரிக்கெட்டர், இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், இவர் ரிட்டையர் ஆயிட்டார். அடுத்ததான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் சுடான் ரீக் மச்சர். அடுத்ததான் தனலட்சுமி பேங்க் எம்டி அண்ட் சிஇஓவா சுனில் குர்பாக்சானி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஐர்லாண்டு லியோ எரிக் வராத்குவார், அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. சேர்மன் ஆஃப் குளோபல் போர்ட் ஆஃப் டைரக்டர் விஜய் அத்வானி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அலெக்ஸ் டான்சன் பெனட், பிரிட்டன் உமன்ஸ் ஃபீல்ட் ஹாக்கி கேப்டனாக இவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க. ராஜ் லக்ஷ்மி சிங் தியோ, இவங்க பிரசிடென்ட் ஆஃப் ரோயிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க ரீ எலெக்ட் ஆயிருக்காங்க. யூசுப் அப்துல் ரஹீம் அல் பலூஷி, ஒரு ஓமன் கிரிக்கெட் பிளேயர், இவரை வந்து 7 வருஷத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. மரியா ஷரப்போவா, ரஷ்யன் உமன் டென்னிஸ் பிளேயர், ரிட்டையர் ஆயிருக்காங்க. மகாதிர் பின் முகமது, மலேசியா பிரைம் மினிஸ்டர், இவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அபய்குமார் சிங், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷனாக இதுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. தோகோஸ் பிரசிடெண்ட்டாக ரீஎலெக்ட் ஆயிருக்காரு ஃபௌரி நாசிங் பி. அடுத்ததான் மாஸ்டர் கார்டோட நியூ பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ மைக்கேல் மெய்பாக்கோம், அஜய்பால் சிங் வந்து அஜய்பால் சிங் பாங்கே எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாகவும் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக மொஹைதீன் யாசின், மலேசியாவோட நியூ பிரைம் மினிஸ்டராக அவர் பட்டம் சூடியிருக்காரு. அடுத்ததான் அஜய் தியாகி, இவர் சேர்மன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ரீஎலெக்ட் ஆயிருக்காரு, அதாவது செபியோட சேர்மனாக ரீஎலெக்ட் ஆயிருக்காரு. அடுத்ததான் சுமந்த் கத்பாலியா, இண்டஸ் பேங்கோட இண்டஸ் இன் பேங்கோட எம்டிஎன் சிஇஓவாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அடுத்ததான் அக்ரிமெண்ட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க் ஆஃப் பரோடா கேர் ரேட்டிங்ஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காகனா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து லோன் கொடுக்கறதுக்கு கிரெடிட் குவாலிட்டி பேஸ் பண்ணி லோன் கொடுத்தா சேஃபாக வந்து லோன் வந்து அவங்களுக்கு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க பணத்தை ரீபே பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக கேர் ரேட்டிங்ஸோடு அவங்க சைன் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டாடா ஏஐஜி, ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா ட்ரோன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துறதுக்காக. அப்போது வந்து ஐஐடி ஹைதராபாத்தோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 5G அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக. அமேசான் இந்தியா பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் ரயில்வேஸோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சீல்டா ரயில்வே ஸ்டேஷன் கொல்கட்டாவில் இருக்குது, அதில் கியாஸ்கை வந்து வைக்கிறதுக்கு. இந்த கியாஸ்க் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போயிட்டு வரக்கூடிய பயணிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அமேசான் ப்ராடக்ட்ஸை வந்து அந்த கியாஸ்கில் வச்சுருவாங்க. அவங்க விருப்பப்பட்ட நேரத்தில் வந்து அந்த கியாஸ்க்லேருந்து அவங்க அமேசானில் ஆர்டர் பண்ண பொருட்களை அவங்க எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடும் அதேமாதிரி இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு கூட்டு ஒப்பந்தம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அன்மேன்ட் காம்பேட்
ஏரியல் வெஹிக்கிள்ஸை அவங்க தயாரிக்க போகிறாங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 இது சைன் ஆயிருக்கு. அடுத்ததாக சிஎஸ்ஐஆர், சிஎஃப்டிஆர்ஐ, அதே மாதிரி ஏபிடா, இந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சைன் அப் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமான டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்க மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இதெல்லாம் இவங்கெல்லாம் சைன் அப் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்ஐஆர்ன்றது சயின்டிஃபிக் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதே மாதிரி சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்த ரீஜன் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரோஸ் நெஃப்ட் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 2 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து அவங்க க்ரூட் ஆயில் வாங்கிறதுக்காக. அடுத்ததாக ஐஐடி மெட்ராஸும் எய்ம்ஸ் மங்களகிரி ஆந்திர பிரதேசில் இருக்கிறதும் ஹெல்த் சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேரில் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக. அடுத்ததாக உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டும் இகவ் ஃபவுண்டேஷனும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா முனிசிபல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிளாட்ஃபார்மை உருவாக்குறதுக்காக. அடுத்ததாக ஒடிசாவோட மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு லோன் கொடுக்கறதுக்காக. அடுத்ததாக இந்தியாவும் நார்வேவும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. ப்ளூ எக்கனாமியில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ப்ளூ எக்கனாமி, ப்ளூ எக்கனாமினா கடல் சார்ந்த அல்லது கடல் சார்ந்த டெக்னாலஜிஸ் சரிங்களா, அதேமாதிரி கடல் சார்ந்த மீன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இதுக்கு இரண்டு நாடுகளும் ஒத்துழைப்பு தர்றதுக்காக அதுக்கான சைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி குஜராத் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட எம்எஸ்எம்இ லோன்ஸ்க்காக ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு எம்எஸ்எம்இ லோன்ஸ் கொடுக்கறதுக்காக சைன் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பிங்ஹாமும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்மை உருவாக்கிறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா மியான்மருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசஞ்சர் பஸ்ஸை வெளியே அனுப்புறதுக்காக இந்தியாவும் மியான்மரும் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா பிட்வீன் இம்பால் அண்ட் மண்டாலே நடுவில் இந்த பஸ் சர்வீஸ் இயங்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிட்டடும் பிஎஸ்என்எல்லும் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பிஎஸ்என்எல் மூலமாக கிட்டத்தட்ட 1000 இடங்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன்ஸை உருவாக்கிறதுக்காக இந்த சைன் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம், பிளான்டேஷன் ஸ்கூல்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்டேஷன் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக சைன் அப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, அதே மாதிரி ஸ்டேட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் குரூப் ஃபார் உத்தரகாண்ட், அதே மாதிரி இந்துராமா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எல்லாருமே வந்து சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கங்கோத்ரி பத்ரிநாத் அந்த ரூட்ஸை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக திரிபுரா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 6 எக்யூப்மெண்ட் ஹையரிங் சென்டர்ஸை உருவாக்குறதுக்காக. அப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து மெலேனியம் சேலஞ்ச் கோஆப்ரேஷன் வந்து யூஎஸோட வச்சுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யூஎஸ் தாலிபன் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. படிப்படியாக அமெரிக்கன் ட்ரூப்ஸை வெளியே அனுப்பணும் அப்படின்றது ஒப்பந்தத்தில் ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிட்டடும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 6 இடங்களில் 6 மாநிலங்களில் அதே மாதிரி 3 யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸை உருவாக்கணுன்றதுக்காக இந்த நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிட்டடும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் சைன் அப் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் கல்கட்டா நைட்ஸ்ன்ற புக்கை ரஜத் சௌத்ரி எழுதியிருக்காங்க. அப்புறம் ஆட்டோ பயோகிராஃபி லார்ட் ஜே லார்ட் ஆஃப் அனோனிமைட்டி அப்படின்ற புக்கை பாப் சிங்கர் லார்ட் ஜே எழுதியிருக்காங்க. அதேமாதிரி அகெயின் அனதர் ஆட்டோ பயோகிராஃபி எ சைல்ட் ஆஃப் டெஸ்டினி, இதை எழுதினவர் ப்ரொஃபஸர் கே ராமகிருஷ்ண ராவ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த தின் மைண்ட் மேப், இந்த புக்கை எழுதினவர் தர்மேந்திர ராய், இவர் ஒரு மைண்ட் மேப் அண்டு பிரெயின் லிட்ரஸி ட்ரெயினர். அடுத்ததாக மெசேஜஸ் ஃப்ரம் த மெசஞ்சர்ஸ், இந்த புக்கை எழுதுனவங்க ப்ரீத்தி கே ஷ்ராஃப். அதே மாதிரி எ கமெண்ட்ரி அண்ட் டைஜஸ்ட் ஆன் தி ஏர்
ஆக்ட் 1981. இந்த புத்தகத்தை எழுதினவங்க டாக்டர் கே கண்டல்வால். அடுத்ததா சாணக்கிய நீதி வர்சஸ் ஆன் லைஃப் அண்ட் லிவிங். இந்த புக்கை எழுதினவங்க ஏஎன்டி ஹக்சார். யாரு பாரத் மாதே புக் எழுதினவங்க கே, இந்த புக் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க கேஇ ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி டெத் அண்ட் இன்சைட் ஸ்டோரி எ புக் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஷல் டை. இந்த புக் எழுதினவர் சத்குரு. அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்குறோம். 72nd நேஷனல் மேட்ரிஸ் டே, ஷாஹித் திவாஸ் டே, இதெல்லாம் ஜான் 30 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 43rd இந்தியன் கோஸ்ட் கார்டு ரைசிங் டே வந்து 1st February 2020 செலிப்ரேட் பண்ணுறாங்க. வேர்ல்ட் கான்சர் டே 4th February செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி 2nd February பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் வந்து வெட்லாண்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி. அடுத்ததாக February 6 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஜீரோ டாலரன்ஸ் டு ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் 2020 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா அன்லீஷிங் த யூத் பவர், ஒன் டிகேட் ஆஃப் அக்சலரேட்டிங் ஆக்ஷன்ஸ் ஃபார் ஜீரோ ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன். அதாவது சிசு கொலை அதை வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்கான இந்த தீம். அடுத்தது நேஷனல் டிவார்மிங் டே, இது வந்து February 10 செலிப்ரேட் பண்ணுறாங்க. February 10 to 14 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் February 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பல்சஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக February 11 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ். இதோட தீம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரீன் க்ரோத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக February 11 வேர்ல்ட் யுனானி டே. அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா February 12 வந்து நேஷ்னல் ப்ரொடக்டிவிட்டி டே. February 12 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டார்வின் டே. அதேமாதிரி February 13 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேடியோ டே, இதோட தீம் ரேடியோ அண்ட் டைவர்சிட்டி. அடுத்ததாக February 13 பார்த்தீங்கன்னா நேஷனல் விமென்ஸ் டே, குறிப்பாக பார்த்தீங்கன்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட் சரோஜினி நாயுடு. அடுத்ததாக February 11 பார்த்தீங்கன்னா சேஃபர் இன்டர்நெட் டே, இதோட தீம் டுகெதர் ஃபார் பெட்டர் இன்டர்நெட் அப்படின்றது இதோட தீம். அடுத்ததாக February 15 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்குலின் டே, மத்திய பிரதேஷ் ரேடியோ டாக்ஸ் இந்தியன் பேங்குலின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக February 19 பார்த்தீங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. February 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர் டங்ஸ் டே. அடுத்ததாக February 20 அகெயின் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், இதோட தீம் க்ளோசிங் த இன்இக்வாலிட்டிஸ் கேப் டு அச்சீவ் சோஷியல் ஜஸ்டிஸ். அடுத்ததாக February 24 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே. இதை எதை அடிப்படையாக வச்சுருக்காங்கன்னா நம்மளோட ஃபார்மர் தமிழ்நாடு சிஎம் ஜெயலலிதா பர்த் ஆனிவர்சரி தான். அந்த டேவை தான் ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததாக February 21 பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மேட்டர்ஸ் டே அமர் எகூஷே, இது வந்து பங்களாதேஷில் அப்சர்வ் பண்ணுறாங்க. அடுத்ததான் February 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே, இதோட தீம் லாங்குவேஜ் வித்தவுட் பார்டர் இன் இண்டியா மாத்ரி பாஷா திவாஸ். அகெயின் February 21 பார்த்தீங்கன்னா மாத்ரி பாஷா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட தீம் செலிப்ரேட்டிங் அவர் மல்டி லிங்குவல் ஹெரிட்டேஜ். அடுத்தது February 22 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு திங்கிங் டே, இதோட தீம் டைவர்சிட்டி ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் February 24 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. அப்புறம் February 27 வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் டே, தீம் வந்து ப்ரோட்டீன் மெயின் கியா ஹை. அடுத்ததாக February 27 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்ஜிஓ அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் டே. அடுத்ததாக February 28 பார்த்தீங்கன்னா நேஷனல் சயின்ஸ் டே, இதோட தீம் உமன் அண்ட் சயின்ஸ். இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம த டே மார்க்ஸ் த டிஸ்கவரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் பை சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் வந்து ராமன் எஃபெக்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. அந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நேஷனல் சயின்ஸ் டே February 28 நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்ததான் February 29 பார்த்தீங்கன்னா ரேர் டிசீஸ் டே,
இதோட ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, ஸ்லோகன் ஃபார் 2020 வந்து ரேர் இஸ் மெனி, ரேர் இஸ் ஸ்ட்ராங், ரேர் இஸ் ப்ரவுட். அடுத்துதான் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ். இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபரீதாபாத் ஹரியானாவில் 34th சுரஜ்குந்த் இன்டர்நேஷ்னல் கிராஃப்ட்ஸ் மேலாக நடந்திருக்கு. அதேமாதிரி பங்களாதேஷ் டாக்காவில் 13th இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதேமாதிரி மும்பையில் கலாகோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதேமாதிரி மத்திய பிரதேஷில் நர்மதா மகோத்சவ் நடந்திருக்கு. அதே மாதிரி 12th சவுத் ஏஷியா கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதுக்கான தீம் இந்தியாஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி ரீஜனல் பர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நகோபா ஜத்ரா ஃபெஸ்டிவல் வந்து தெலங்கானாவில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2020 லக்னோ உத்தரப்பிரதேசில் நடந்தது. அடுத்ததான் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா, சாம்பிரிதி 9 உம்ராய் மெகாலயாவில் நடந்திருக்கு. அடுத்ததான் கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்கு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா மட்லா அபியான். அடுத்ததான் வேர்ல்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதோட தீம் டுவர்ட்ஸ் 2030 கோல்ஸ் மேக்கிங் டிகேட் கவுண்ட். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட், தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட். இதை சிம்பிளாக டெரின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனுவல் உத்யா நோட்ஸாவ் ராஷ்டிரபதி பவனில் நியூ டெல்லியில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெலங்கானாவில் அந்த பிரக்ஞா இந்தியாவோட பிக்கஸ்ட் ரூரல் டெக்னிக்கல் ஃபெஸ்டிவலாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோட தீம் வந்து ஸ்பாட் அண்ட் என்கரேஜ் ரூரல் டெக் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்தியா ஆப்பிரிக்கா நடுவில் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கான்க்ளேவ் லக்னோ உத்தரப்பிரதேஷ் லக்னோ டெக்ளரேஷன் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் திரிபுராவில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா நேபாள் இந்த நாடுகளுக்கிடையே மீட்டிங் ஆஃப் BBIN மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் 2020 மும்பையில் நடந்திருக்கு. அடுத்ததான் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா பிஸ்னஸ் கவுன்சில் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்ததான் 22nd இந்தியா இன்டர்நேஷனல் சி ஃபுட் ஷோ வந்து கொச்சி கேரளாவில் நடந்திருக்கு. இதோட தீம் ப்ளூ ரெவல்யூஷன் பியாண்ட் ப்ரொடக்ஷன் டு வேல்யூ அடிக்ஷன். அடுத்ததான் நேஷனல் வாட்டர் கான்ஃபரன்ஸ் போபால் மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. அடுத்ததான் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் 4th முறையாக கான்ஃபரன்ஸ் ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் 2020 சென்னை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அடுத்ததான் மும்பை மகாராஷ்டிராவில் 23rd நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் 2020 நடந்திருக்கு. இதோட தீம் இந்தியா 2020 டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்ததான் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸில் கான்ஃபரன்ஸ் ஆன் கம்பேட்டிங் ட்ரக் டிராஃபிக்கிங் பார்த்தீங்கன்னா, அது சிம்பிளாக பிம்ஸ்டெக் பார்ட்னர் நேஷன்ஸ் வந்து நியூ டெல்லியில் இது நடந்திருக்கு. அதே மாதிரி நேஷனல் விண்டர் கேம்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க்கில் நடந்திருக்கு. அடுத்ததாக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெருசலேம் மும்பை ஃபெஸ்டிவல் வந்து மும்பையில் நடந்திருக்கு. தேர்ட்டீன்த் கான்ஃபரன்ஸ் ஆன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் தி கன்வென்ஷன் ஆஃப் தி கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் இது காந்திநகர் குஜராத்தில் நடந்திருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் பி வெல்கம் தம் ஹோம் இதான் இதோட தீம். அடுத்ததான் அஜயா வாரியர் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் யூகே இது சாலிஸ்பரி பிளைன்ஸில் யுனைடெட் கிங்டமில் நடந்திருக்கு. அடுத்ததான் செகண்ட் பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸசைஸ் 2020 புவனேஸ்வர் ஒடிஷாவில் நடந்திருக்கு. இதோட தீம் ஏ கல்ச்சரல் ஹெரிடேஜ் சைட் தட் சஃபர்ஸ் சிவியர் டேமேஜ் இன் த எர்த்வொர்க் அண்ட் ஃப்ளட்டிங் ஆர் ஸ்டாம்.
அடுத்ததான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஓஷன் ஹெல்த், இதை கிளிம் ஃபிங்ஷான் 2020 அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கொச்சி கேரளாவில் நடந்திருக்கு. தீம் வந்து கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்டிவ் அடாப்டேஷன் ஃபார் அ செக்யூர் ஃபியூச்சர். அடுத்ததா 33rd ஆப்ரிக்கன் யூனியன் சமிட் 2020 ஆடிஸ் அபாபா எத்தியோப்பியாவில் நடந்திருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா சைலன்சிங் த கன்ஸ், அப்புறம் கிரியேட்டிங் கண்டியூசிவ் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்ரிக்காஸ் டெவலப்மெண்ட். அடுத்ததா 43rd கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் 2020 ரோமில் இட்டாலியில் நடந்திருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம்ஸ் டு என் ஹங்கர் பை 2030. அடுத்ததா 13th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் தி கன்வென்ஷன் ஆன் தி கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ், காந்திநகர் குஜராத். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. அடுத்ததா சீட் சோயிங் ஃபெஸ்டிவல் வந்து உக்ருல் மணிப்பூரில் நடந்திருக்கு. அதாவது அங்கே இந்த ஃபெஸ்டிவலில் பேர் என்னென்னா லூயி நகாய் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட தீம் வந்து ஒன்னஸ் த்ரூ கல்ச்சர். அடுத்ததா பென்செக் கான்ஃபரன்ஸ் ஆன் கம்பேட்டிங் ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹைஜாக் எக்ஸசைஸ் விசாகப்பட்டினத்தில் விசாகப்பட்டினம் ஏர்போர்ட் ஆந்திர பிரதேசில் நடந்திருக்கு. நேவல் தோனியார் ஏர்கிராஃப்ட் பை ஐஎன்எஸ் தேகா மூலமாக நடந்திருக்கு. அடுத்ததா நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் இ ஆஃபீஸ் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. சென்ட்ரலைஸ் பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் CPGRAMS ரிஃபார்ம்ஸ் வேர் ஆல்சோ லான்ச்டு இன் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஆர்கானிக் ஃபுட் ஃபெஸ்டிவல் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதோட தீம் வந்து அன்லீஷிங் இந்தியாஸ் ஆர்கானிக் மார்க்கெட் பொட்டன்ஷியல். அடுத்ததா சம்ரிதி 9 இந்தோ பங்களாதேஷ் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் உம்ராயில் மெகாலயா நடந்திருக்கு. அதேமாதிரி மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் 2020 பார்சிலோனா ஸ்பெயினில் நடந்திருக்கு, ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்ததா இந்தோர் நேஷனல் ரோவிங் சாம்பியன்ஷிப் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு. அதேமாதிரி ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. 2020 ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி வேர்ல்ட் கப் வந்து இந்தியா டு பி ஹோஸ்டட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 17th பயோ ஏஷியா 2020 ஹைதராபாத் தெலங்கானாவில் நடந்திருக்கு. இதோட தீம் டுடே ஃபார் டுமாரோ பார்ட்னர் கண்ட்ரி, இதோட பார்ட்னர் கண்ட்ரி வந்து சுவிட்சர்லாந்து. அடுத்ததா 2020 யூஎன் கிளைமேட் சமிட் வந்து COP26 இது கிளாஸ்கோ யுனைடெட் கிங்டம்ல நடக்குது. அடுத்ததா ரன் ஃபார் இந்தியா டீ ஈவெண்ட் வந்து திரிபுராவில் நடந்திருக்கு. அப்புறம் காஷி ஏக் ரூக் அனிக் ஈவெண்ட் வாரணாசியில் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 4th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரிவ்யூ ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா உதய்பூர் ராஜஸ்தானில் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அடுத்ததா இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் உமன்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் போச்சஸ் ரூம் சவுத் ஆப்ரிக்கா. அதாவது இந்த இடத்துல அந்த சவுத் ஆப்ரிக்காவில் போச்சஸ் ரூம் அப்படின்ற இடத்துல இது நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் உமன் ஜூனியர் வேர்ல்ட் கப் வந்து அங்கே நடந்திருக்கு. அடுத்ததா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்லிமெண்ட் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்தது ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் உமன்ஸ் ஏஷியன் கப் 2020 வந்து இந்தியா தான் நடத்த போகிறாங்க. 2022 இந்தியா நடத்த போகிறாங்க. ஏஷியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் உமன்ஸ் ஏஷியன் கப்பில் வந்து 2022 நடக்க போகிறத இந்தியா நடத்த போகிறாங்க. பாரத் பங்களா பரியதன் உற்சவ் டூரிசம் ஃபெஸ்டிவல் வந்து அகர்தலாவில் திரிபுரா மாநிலத்தில் கொண்டாடியிருக்காங்க. ஹெரத் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் காஷ்மீரி பண்டிட்ஸம். அதேமாரி 4th ஹடில் அதாவது ஆனுவல் தாட் கான்க்ளேவ் ஆஃப் த ஹிந்து வந்து பெங்களூரில் நடந்திருக்கு. அடுத்ததா இந்தியா நெட்ஒர்க்கிங் கலா, இது வந்து 17th பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. அதாவது இந்தியா நெட்ஒர்க்கிங் கலான்ற இடத்துல 70th பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. அதேமாதிரி கங்கா கயாக் ஃபெஸ்டிவல் வந்து தேவ் பிரயாக் உத்தரகாண்டில் நடந்திருக்கு. அதேமாதிரி முனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் 2020 முனிச் ஜெர்மனியில் நடந்திருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கான்க்ளேவ் 2020 பார்ட்னர்ஷிப் வந்து கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து குவஹாத்தி அசாமில் நடந்திருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணது நிதி ஆயோக். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்து ஒடிசா கட்டாக்கில் நடந்திருக்கு. அப்புறம் நேஷனல் மியூசியம் ஹோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் கேஸ்ட்ரோனோமிகா இண்டஸ் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸிபிஷன் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அடுத்ததா
நேஷனல் ஆர்கானிக் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபார் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதோட தீம் வந்து அன்லீஜிங் இந்தியாஸ் ஆர்கானிக் மார்க்கெட் பொட்டன்ஷியல், அப்புறம் பாரத் பங்களா பர்த்தியான் உத்சவ் 2020 ஒரு டூரிசம் ஃபெஸ்டிவல் அகர்த்லா திரிபுராவில் நடந்திருக்கு. அதே மாதிரி 9th டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் வந்து எஸ்சிஓ இஸ்லாமாபாத் பாகிஸ்தானில் நடந்திருக்கு. அப்புறம் ஏஐபிஏ வேர்ல்ட் கப் 2020 வந்து ரஷ்யா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக 3rd குளோபல் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி வந்து ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நடந்திருக்கு. இதோட தீம் அச்சீவிங் குளோபல் கோல்ஸ் 2030 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸ் ஜுடிஷியரி அண்ட் சேஞ்சிங் த வேர்ல்ட் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. இதோட தீம் வந்து ஜெண்டர் ஜஸ்ட் வேர்ல்ட். 13th காப் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் வந்து காந்திநகர் குஜராத்தில் நடந்திருக்கு. இதோட தீம் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் டுகெதர் வி வெல்கம் தம் ஹோம். அப்புறம் G20 ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் ரியாத் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. இதோட தீம் ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி 21st சென்ச்சுரி ஃபார் ஆல். அடுத்ததா ஃபஸ்ட் கேலோ இந்தியா விண்டர் கேம்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரி லடாக்கில் நடந்திருக்கு. அடுத்ததா லுசார் ஃபெஸ்டிவல் வந்து தர்மசாலா ஹிமாச்சல் பிரதேஷ் மக்கள் கொண்டாடி இருக்காங்க. அடுத்ததா 2022 ஆண்டில் காமன்வெல்த் ஆர்ச்சரி அண்ட் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் சண்டிகரில் இந்தியா தான் நடத்த போகுது. அடுத்ததா இந்திரா தனுஷ் 2020 இந்தோ யூகே பயலேட்ரல் ஏர் எக்ஸசைஸ் வந்து ஹிந்தன் அது உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கோஸ்டல் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் அண்ட் ரெசலன்ஸ் வந்து 2020 டெல்லியில் நடந்திருக்கு. அதே மாதிரி அசம்பிள் மெத்தட்ஸ் இந்த மாடலிங் அண்ட் டேட்டா அசம்பிளேஷன் வந்து 2020 நொய்டா உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. அடுத்த ஃபர்ஸ்ட் நிமாச்சலி ஃபெஸ்டிவல் 2020 கேர்கோன் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மஸ்காட் நேம் பார்த்தீங்கன்னா சில்லி சாச்சா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எக்குஷே புக் ஃபேர் வந்து டாக்கா பங்களாதேஷில் நடந்திருக்கு. அப்புறம் ரேஸ் 2020 ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஃபார் சோஷியல் எம்பவர்மெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் வந்து எங்கே நடந்திருக்குன்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆன் என்ஹான்சிங் எனர்ஜி கோஆபரேஷன் இந்த பிம்ஸ்டெக் ரீஜன் வந்து டாக்கா பங்களாதேஷில் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டயக்னிசிஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் இன் ஆயுர்வேதா யுனானி சித்தா சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் வந்து எங்கே நடந்திருக்குன்னு கேட்டால் நியூ டெல்லியில் நடந்திருக்கு. அதே மாதிரி 19th வேர்ல்ட் ப்ரொடக்டிவிட்டி காங்கிரஸ் வந்து பெங்களூர் கர்நாடகாவில் நடந்திருக்கு. இதோட தீம் இண்டஸ்ட்ரி 4.0 இனோவேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் யூசுப் ஜமீல் இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் 2019க்கான பென் கௌரி லங்கேஷ் அவார்ட் ஃபார் டெமோக்ராட்டிக் ஐடியலிசத்துக்காக இவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் அமுல்யா மைக்கா லேமினேட்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராமிசிங் பிராண்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் 2019க்கானது இவங்களுக்கு கிடைக்குது. இது வந்து 7th MSME எக்ஸலன்ஸ் அவார்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஹிந்தி போயட் அண்ட் நாவலிஸ்டாக இருக்கக்கூடிய வினோத்குமார் சுக்லாக்கு ஃபர்ஸ்ட் மாத்ருபூமி புக் ஆஃப் தி இயர் அவார்ட் 2020 கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பாலிவுட் ஆக்ட்ரஸ் வஹிதா ரேமானுக்கு நேஷனல் கிஷோர் குமார் சம்மன் 2018 அவார்டு கிடச்சிருக்கு. இதை வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சௌரவ் கங்குலி பிசிசிஐ பிரசிடென்ட் இவருக்கு குட்வில் அம்பாசிடர் ஆஃப் இந்தியன் டீம் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 அந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததா டாக்டர் என்எஸ் தர்மக்ஷுத்தா அண்ட் லெப்ரசி மிஷன் ட்ரஸ்ட் இன்டர்நேஷனல் காந்தி அவார்ட் ஃபார் லெப்ரசி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷனல் காந்தி அவார்ட் ஃபார் லெப்ரசி அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மோனிகா நாக்பூரே அண்டு ருத்விக் பஜிவாலா 31st வீர் சவார்கர் அகில் பாரதிய சமுத்ரா தரன் ஸ்பர்தா அப்படின்ற அவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பிக் பேங் பூம் சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெடுக்கு ஸ்காட்ச் அவார்ட் ஃபார் பாரன் நைட்ரேட் பேஸ்ட் பர்சனல் ஹைப்ரிட் கம்பேட் ஆர்பர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா தின்கர் கேஷவ் ரேக்கர் இவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா மனோஜ் தாஸ் இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டி இஸ் பத்மஸ்ரீ அவார்டு மிஸ்டிக் கலிங்கா லிட்ரஸி அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா லல்ரிம் சியாமி இந்தியன் ஃபுட்பாலர் 2019க்கான FIH Women's Rising Star அவார்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
புலீலா கோபிச்சந்த் இவருக்கு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி டு ரிசீவ் இஸ் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு ரிசீவ் கோச்சஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்கு புலீலா கோபிச்சந்துக்கு. அடுத்ததான் காமியா கார்த்திகேயன், த யங்கஸ்ட் கேர்ள் இன் த வேர்ல்ட் டு கிளைம் த சவுத் அமெரிக்காஸ் ஹையஸ்ட் பீக் அட் அக்கவுண்ட் கேக்வா. அதாவது ஒரு மலை ஏறியிருக்காங்க, ஒரு ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் கேர்ள் மலை ஏறியிருக்காங்க, அதனால் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட் டீம் ஐசிசி உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி 2020 அதாவது ஆஸ்திரேலியன் உமன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா ஐசிசி உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியை செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் விவேக் சாகர் பிரசாத், இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் மென்ஸ் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் 2019 அவார்டும், அதேமாதிரி லல்ரம் சியாமி இவங்க உமன்ஸ் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் 2019 அவார்டும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் மன்பிரீத் சிங் பிளேயர் ஆஃப் தி இயர் 2019 அவார்ட் ஹாக்கி ஃபெடரேஷன் கொடுத்துருக்கு. அப்புறம் ஐஎன்எஸ் சிவாஜி வந்து பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்ட் வாங்கியிருக்கு. அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க் வந்து மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் பேங்க் அப்படின்ற கஸ்டமர் சென்ட்ரிக் பேங்க் யூசிங் டெக்னாலஜி கேட்டகரி அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ரன்னர் அப்பாக வந்து பெஸ்ட் பேமெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் கேட்டகரி ஃபார் ஸ்மால் பேங்க்ஸ் வந்து இந்தியன் பேங்க் அசோசியேஷன் கிடச்சிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் மோஸ்ட் கஸ்டமர் சென்ட்ரிக் பேங்க் யூசிங் டெக்னாலஜி கேட்டகரி அவார்டும், அண்ட் அதே சமயம் ரன்னர் அப் இன் பெஸ்ட் பேமெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் கேட்டகரி ஃபார் ஸ்மால் பேங்க்ஸ் கிடச்சிருக்கு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் டாக்டர் கால் ஹெச் ஜூன், அதே மாதிரி டாக்டர் வசந்த், இவங்க ரெண்டு பேருக்கும் ஜெனோம் வேலி எக்ஸலன்ஸ் அவார்ட் ஆஃப் பயோ ஏஷியா 2020 அவார்டு கிடச்சிருக்கு. கீதா சென் இவங்களுக்கு டேவிட் ப்ரைஸ் 2020 கிடச்சிருக்கு. அடுத்தது ராஜேந்திர இந்திராமன் சிங் அண்ட் டாக்டர் சோஹினி சாஸ்திரிக்கு இந்தியன் அச்சீவர்ஸ் அவார்டு கிடச்சிருக்கு. அதேமாதிரி ராதாகிருஷ்ண தமன், இவர் டிமேட்ஸ் ஃபவுண்டர், இவருக்கு இந்தியா செகண்ட் ரிச்சஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் முகேஷ் அம்பானி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரயில் மடாட், அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரிசல் போர்ட்டல் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் சில்வர் அண்டர் கேட்டகரி 2 ஆஃப் நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸலன்ஸ் இன் ப்ரொவைடிங் சிட்டிசன் சென்ட்ரிக் டெலிவரி கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா 23rd நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் ஹெல்ட் இன் மும்பையில் கிடச்சிருக்கு. அமீர் கான், இந்தியன் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர், இவருக்கு கேத்தே வெப் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. தரம்பால் சத்யபால் லிமிடெட் இவங்க இந்த கம்பெனிக்கு அவார்ட் ஃபார் பெஸ்ட் இன் ஹவுஸ் டைரக்ட் டாக்ஸ் டீம் ஆஃப் த இயர் அவார்டு கிடச்சிருக்கு. மனோஜ்குமாருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏரா ஆஃப் பாலிவுட் ஆனர் கிடச்சிருக்கு. அப்புறம் அட்லினா காஸ்டினேக்கா லிவா மிஸ் திவா யூனிவர்ஸ் அவார்டு கிடச்சிருக்கு. அடுத்ததான் ஆவ்ரித்ரி சௌத்ரிக்கு லிவா மிஸ் திவா சூப்ரா நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. அதே மாதிரி டாக்டர் தி நிதிகுமாருக்கு சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்ட் உமன் எக்ஸலன்ஸ் அவார்டு 2020 கிடச்சிருக்கு. டாக்டர் என் குமார், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கிடச்சிருக்கு. இதை கொடுத்தவங்க ஐகேர், அதாவது நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, டியூரிங் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் பனானா. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து திருச்சியில் நடந்திருக்கு, அப்போ இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பெஸ்ட் அமங் த த்ரீ சர்வீசஸ் அண்ட் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்
பெஸ்ட் மார்ச்சிங் கண்டிஜென்ட் இன் த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இன் ரிபப்ளிக் டே பரேட். அது ரிபப்ளிக் டே பரேடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட, அதே சமயம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட மார்ச்சிங் கண்டிஜென்ட்டுக்கு வந்து ப்ரைஸஸ் அதாவது அவார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சூசன் டேனியல் சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் ப்ரைஸ் 2019 அவார்டு அவருக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் ஜாதவ் மொலாய் பையிங் இவருக்கு 6th சுவாமி விவேகானந்தா கர்மயோகி அவார்டு கிடச்சிருக்கு. வித்யாபால் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மராத்தி ஃபெமினிஸ்ட் ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் அவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி தலிப் கவுர் திவானா பத்மஸ்ரீ அவார்டி ரெனவுட் பஞ்சாபி நாவலிஸ்ட் அவங்க இறந்துட்டாங்க. அஜ்மல் சுல்தான்பூரி நோட்டட் உருது போயட் அகெயின் அவங்க இறந்துட்டாங்க. அது மேத்யூ சத்யா பாபு ஃபார்மர் இந்தியா பேஸ்கெட் பால் கேப்டன் அவர் இறந்துட்டார். ஷசி சர்மா ஃபேமஸ் அசாமிஸ் லிட்ரேச்சர் அவங்க அகெயின் இறந்துட்டாங்க. ஜஸ்வந்த் சிங் கன்வால் எமினன்ட் பஞ்சாபி ரைட்டர் நாவலிஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்டி அவர் இறந்துட்டார். மேரி ஹிகின்ஸ் கிளாக் அமெரிக்கன் ஆத்தர் ஆல்சோ நோன் அஸ் குயின் ஆஃப் சஸ்பென்ஸ் அவங்க இறந்துட்டாங்க. ரபீந்திரநாத் சிங் ஃபேமஸ் ஒடியா போயட் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் பாப்புலர்லி நோன் அஸ் பிப்லாபி காபி அவர் இறந்துட்டார். டேனியல் அராப் மொய் கென்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட் இறந்துட்டாரு. நாராயண ரெட்டி ஃபார்மர் லோக்சபா எம்பி சீனியர் அட்வொகேட் எஜுகேஷனிஸ்ட் சப்போர்டர் ஆஃப் செப்பரேட் தெலங்கானா மூமெண்ட் அவர் இறந்துட்டாரு. கிர்க் டக்ளஸ் ஹாலிவுட் லெஜண்ட் அண்ட் வெட்டரன் ஆக்டர் அவர் இறந்துட்டாரு. டி மஞ்சுநாத் ஃபார்மர் கர்நாடகா மினிஸ்டர் அவர் இறந்துட்டாரு. பிரணாப் குமார் கோகாய் ஃபார்மர் அசாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் அண்ட் சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் இறந்துட்டாரு. கிரிராஜ் கிஷோர் ஹிந்தி நாவலிஸ்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி அவர் இறந்துட்டார். பி பரமேஸ்வரன் ரெனவுண்ட் திங்கர் ரைட்டர் அண்ட் ஃபவுண்டர் டிரெக்டர் ஆஃப் பாரதிய விசாரா கேந்திரம் அவர் இறந்துட்டார். அகெயின் ராஜு பரதன் கிரிக்கெட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் ஹிஸ்டாரியன் அவர் இறந்துட்டார். ராஜர் கான் அமெரிக்கன் ஆத்தர் இஸ் எக்ஸ்பயர்ட். நந்து ஆர் குல்கர்னி ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் அகெயின் எக்ஸ்பயர்ட். வெண்டல் ராட்ரிக்ஸ் ஃபேமஸ் இந்தியன் ஃபேஷன் டிசைனர் அண்ட் பத்மஸ்ரீ அவார்டி அவர் இறந்துட்டார். ராஜேந்திர குமார் பச்சௌரி ஃபார்மர் சேர்மர் அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த எனர்ஜி ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் தெரி அண்ட் நோபல் பிரைஸ் அவார்டி அகெயின் எக்ஸ்பயர்ட். அடுத்தது சோனம் ஷெர்பா பரிக்ராமா லீட் கிட்டாரிஸ்ட் ஃபவுண்டர் அவங்க இறந்துட்டாங்க. நிகிதா பேர்ல் வில்லிங்னா சைல்டு ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க. லென் கோஹன் அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க. மிக்கி ரைட் கிரேட்டஸ்ட் உமன் கால்ஃபர் இறந்துட்டாங்க. தபஸ் பால் பெங்காலி ஆக்டர் அண்ட் ஃபார்மர் ட்ரினாமுல் காங்கிரஸ் எம்பி இறந்துட்டாங்க. ஹாரி கிரேக் ஃபார்மர் மான்செஸ்டர் யுனைடெட் கோல் கீப்பர் அண்ட் முனிச் ஹீரோ இறந்துட்டாங்க. எம்எஸ் மணி ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபார்மர் சீஃப் எடிட்டர் ஆஃப் கேரளா கௌமுதி அண்ட் கலா கௌமுதி மேக்சினோட எடிட்டர் அவங்க இறந்துட்டாங்க. கிஷோரி பலால் வெட்டரன் கனடா ஆக்டர் அவர் இறந்துட்டாரு. வெலகா புடி லக்ஷ்மண தத் ஃபார்மர் FICCI பிரசிடென்ட் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் ஆஃப் KCP குரூப் அவர் இறந்துட்டாரு. லாரன்ஸ் கோல்டன் டெஸ்லர் சிம்பிளா லாரி டெஸ்லர்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இவர் இறந்துட்டாரு. செனிகப்பா ஃபார்மர் கர்நாடகா மினிஸ்டர் அண்ட் ஜனதா தள் செக்குலர் லீடர் அவங்க இறந்துட்டாங்க. அசோக் சாட்டர்ஜி ஃபார்மர் இந்தியன் ஃபுட்பாலர் இறந்துட்டாங்க. கிருஷ்ணா போஸ் ஃபார்மர் லோக்சபா எம்பி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கீழே இருந்தவங்க அவங்க இறந்துட்டாங்க. முகமது ஹொஸ்னி முபாரக் எஜிப்ட்ஸ் ஃபார்மர் பிரசிடென்ட் அவர் இறந்துட்டார். அப்புறம் கேத்ரின் ஜான்சன் ஃபேமஸ் நாசா மேத்தமெட்டிஷியன் அவர் இறந்துட்டார். அகெயின் பைத்யநாத் பிரசாத் மகோதா ஜதாதல் லோக்சபா மெம்பர் அவர் இறந்துட்டார். சுதாகர் சதுர்வேதி ரெனவுண்ட் வேதிக் ஸ்காலர் அண்ட் காந்தியன் அவர் இறந்துட்டார். KPP சாமி ஃபார்மர் தமிழ்நாடு மினிஸ்டர் அகெயின் அவர் இறந்துட்டார். சதாக்சாரி செத்தார் ஃபேமஸ் ஹிஸ்டாரியன் அண்ட் ப்ரொஃபஸர் அவர் இறந்துட்டார். அதே மாதிரி கத வரையான் தமிழ்நாடு DMK MLA அகெயின் இ எக்ஸ்பயர்ட்.
அடுத்ததா நியூஸ் பிட்ஸ். நியூஸ் பிட்ஸில் பார்த்தீங்கன்னா 723 பிளேசஸில் பிரதான் மந்திரி கௌஷல் கேந்திரா இதுக்கான இந்த ஸ்கீம், அதாவது ஸ்கில் இண்டியா ஸ்கீம்ஸை வந்து இத்தனை இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஆர்டி மினிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அப்படின்ற சேர் த மீட்டிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் கமிஷன் ஆஃப் கோஆபரேஷன் வித் யுனெஸ்கோ இன் நியூ டெல்லி. அஜய் பிசாரியா பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு கனடா. அதே மாதிரி வினய் மோகன் குவாத்ரா இவரை வந்து நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு நேபாள். அடுத்தது கோபால் பாக்லே அப்பாயிண்டட் ஆஸ் த நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு ஸ்ரீலங்கா. தேங்க்யூ. இந்த மிசலனிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா நேம்ஸாகவே நிறையா இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா இது நான் என்ன தான் வந்து சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு வாட்டி அதை ஸ்லைட் பை ஸ்லைடு படித்து பாருங்கள், அதான் கரெக்டாக இருக்கும். மிசலனிஸ் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ், அதனால் வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாதுன்றதுனால ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்து வேகமாக படிச்சுட்டே வந்திருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்லைட் பை ஸ்லைடு அதை நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக படித்து பார்த்துக்குங்க, உங்கள் மனசில் அப்போ தான் பதியும், சரிங்களா? சரி, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.